மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி, பாஜக கூட்டணி அபார வெற்றி, ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி அபார வெற்றி. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 4 மாநில தேர்தல்களில் கிட்டத்தட்ட 2 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி, 2 இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி. ஸோ டேலி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு மரண பயத்தை காட்டியிருக்கிறாங்க. வேற வழி இல்லை, எல்லா மிஷினரியும் தரையில் களத்தில் இறக்கி ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு முன்னணியில் பெரிய டீமே ஒர்க் பண்ணியிருக்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணி தரப்பில் எந்தவித ஆயுதங்களுமே இல்லாமல் போரில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, சஸ்டெயின் ஆகி நின்றுருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப மகாராஷ்டிராவில் எப்படி வெற்றி பெற்றாங்க, ஜார்க்கண்டில் எப்படி வெற்றி பெற்றாங்க, எதனால் வெற்றி பெற்றாங்க, இந்த ட்ரெண்டு வந்து அடுத்து எங்கே போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. யாருமே எதிர்பாராத அளவுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது. சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரசினுடைய உடைப்புக்கு பின்பு, அவர்களுடைய பிரிவுக்கு பின்பு, இப்போ வந்து அஜித் பவார் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ், ஏக்நாத் ஷிண்டே தான் உண்மையான சிவசேனா அப்படின்னு நிரூபித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புறம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் தேவேந்திர ஃபட்னவிஸ் நாடாளுமன்ற தேர்தலில் விட்டதை சட்டமன்ற தேர்தலில் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர்கள் ஒரு புறம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தரப்பில் அவர்கள் எந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்த இடத்துல இந்த தேர்தலில் ஓரளவுக்கு நிரூபணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. முன்னொரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிலிருந்து சஞ்சய் ராவத் வந்து இது வந்து திருடப்பட்ட வெற்றி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மிஷினரியுமே இறக்கி இந்த தேர்தலில் மக்கள்கிட்ட இருந்து வெற்றியை திருடி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஹரியானா மாநில தேர்தல் போல இல்லாமல் இந்த மாநில தேர்தலில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வெற்றி விகிதாச்சாரம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஹரியானா மாநிலத்திலேயாவது பார்த்தீங்கன்னா வெறும் 0.8% தான் காங்கிரஸ் வந்து தோல்வி சந்திச்சிச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேம் பிளானே நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எல்லாரும் சொன்னது வந்து ஒன்று தொங்கு சட்டமன்றம் வரும், அப்படி இல்லைன்னா பாஜக தான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அங்க வந்து ஹேமந்த் சோரன் அறுதி பெரும்பான்மைக்கும் தாண்டி இந்தியா கூட்டணி வந்து 50 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 41 இடங்கள் கிடைச்சாலே ஆட்சி பிடிச்சிடலாம். 50 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கடந்த முறை பெற்ற வெற்றியை விட இந்த முறை அதிகம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒட்டுமொத்த சினாரியோவையும் எடுத்து பார்க்குறப்ப டேலி ஆகி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இதில் வந்து ஒன்றே ஒன்று வந்து முடிவுக்கு வருது. என்ன அப்படின்னா மோடியினுடைய அலை, கட்டமைக்கப்பட்ட பிம்பம் முடிவுக்கு வருது. அந்த சாம்ராஜ்யம் வந்து சரிய தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னொன்று, மக்களுடைய எண்ணங்களுக்கு அரசியல்வாதிகள் அடிபணிந்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஹிந்துத்துவ, அந்த ஹிந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற சித்தாந்தம் இதுக்கப்புறம் இந்தியாவில் எடுபடாது அப்படிங்கிற லெவலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்முலா வந்து வேலை செஞ்சிருக்கிறது. அந்த ஃபார்முலா வந்து நிச்சயமாக கிரெடிட் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தொடங்கிய அந்த சமூக நீதி அரசியலுங்கிற தீ வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறது. மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய சித்தாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேற வழியே இல்லாமல் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக என்ன மாதிரியான கொள்கைகளை பின்பற்றினாங்க, மக்கள் நலத்திட்டங்களை எப்படி பயன்படுத்தினாங்க, பெண்களை மையப்படுத்தி எப்படி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ அந்த பாதையை பின்பற்றி போனால் மட்டுமே நம்ம அரசியலில் நிலைத்திருக்க முடியும் அப்படிங்கிற பாடத்தை பாஜக தரப்பு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கொள்கைகளை இப்போ வந்து எந்த வழியிலையுமே நிறைவேற்ற முடியாது, அப்படி நிறைவேற்றினால் பேக்ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னே நம்ம உறுதிபட அடித்து சொல்லலாம். காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, அப்போ இந்தியா கூட்டணி இல்லை, திமுக கூட்டணி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்வைக்கிறாரு. பெண்களுக்கு உரிமை தொகை, இலவச பேருந்து அப்படின்ற பல திட்டங்களை முன் வச்சு கொண்டு வராரு. அந்த திட்டத்தை காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க மாநில தேர்தல்களில் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. அதில் அவர்கள் பெற்ற முதல் வெற்றி கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல் பிரதேசம்.
அதுக்கப்புறம் பாஜக வந்து திணற ஆரம்பிக்குது, மக்கள் சப்போர்ட் வந்து காங்கிரஸுக்கு போயிடும், வேற வழியே இல்லாம நம்மளும் இந்த முறையை வந்து கையில் எடுத்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அவர்கள் எடுத்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற தேர்தலை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த தேர்தலையும் அதை தான் ஹைலைட் பண்ணி பேசினாங்க. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவில் இன்றைக்கு பாஜக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமே கடந்த 3 மாதங்களில் மட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற தோல்விக்கு பின்பு 3 மாதங்களில் மட்டும் 1,00,000 கோடிக்கு மேலாக அரசு திட்டங்களை அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. தீபாவளி போனஸாக 3,000-4,000 சொல்லிட்டு அள்ளி விளாசி இருக்கிறாங்க அந்த மாநில மக்களுக்கு. குறிப்பாக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கேஷ் டைரக்ட் கேஷ் ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி கொண்டு திராவிட கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்களை தான் இன்றைக்கு பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. வேற வழியே இல்லாமல் தான் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எப்படியோ மக்களுக்கு வந்து திட்டங்கள் போய் சேர்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பெண்களை மையப்படுத்தி பெண்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள், மற்ற சமுதாய மக்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு நாளும் ஹிந்துத்துவ அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுடைய சித்தாந்தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக நம்பலாம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற அந்த 9 இடைத்தேர்தல்களையும் 5 முதல் 6 இடங்களில் தான் பிஜேபி வந்து முன்னணியில் இருந்தாங்க. மற்ற இடங்களில் 3 இடங்களில் வந்து சமாஜ்வாடி முன்னணியில் இருக்கு. 1 இடங்களில் பிஜேபியினுடைய கூட்டணி ஆர்எல்டி பார்ட்டி முன்னணியில் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட்டு பிஜேபி. எல்லா இடத்துலையுமே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தான் முன்னணின்னு சொல்றாங்க. கர்நாடகாவிலையும் அந்த 3 தொகுதிகளிலுமே ஆளும் காங்கிரஸ் கட்சி தான் முன்னிலையில இருக்கு. வயநாட்டில் வந்து இப்போ பிரியங்கா காந்தி வந்து 1,50,000 வாக்கு வித்தியாசத்திற்கு மேல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர்களை அடுத்து இப்போ நாளைக்கு நாடாளுமன்றம் கூட இருக்கிறது, எம்பியாக உள்ள போகிறாங்க. ஏற்கனவே அதானி விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது நாடாளுமன்றம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது 2025 ஆர்எஸ்எஸ் அமைப்பு 100 ஆண்டு விழா கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் வந்து ஹரியானா, உத்தரப்பிரதேசம், அப்புறம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் எப்படியாவது வெற்றியை பெறணும்னு சொல்லிட்டு இப்போ வெற்றியை பெற்றுட்டாங்க. ஆனால் சித்தாந்தத்திலையும் கொள்கையிலையும் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பெண்களை மையப்படுத்தி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர்களை மையப்படுத்தி நலத்திட்டங்களை அவர்களுக்கு அறிவிக்கலை, அந்த நலத்திட்டங்கள் அவர்களுக்கு போய் சேரலை அப்படின்னா பிஜேபி திரும்ப ஆட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக பார்க்குறோம். எப்படி தமிழ்நாட்டில் ஒரு புறம் திமுக ஒரு புறம் அதிமுகன்னு மாறி மாறி மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினதுனால தான் தமிழ்நாட்டில் 50 வருஷத்துக்கு மேலாக வேற எந்த கட்சியுமே ஊடுருவாமல் வெற்றி பெறாமல் பெரிய செல்வாக்கு பெறாமல் இருக்க முடியுதோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்தியா முழுக்க ஒரு வெர்டிக்கலாக ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கிறது. நீ எந்த கட்சியை வேணால் வேற இரு, எந்த கொள்கையை வேணால் நீ ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரங்களை முன்னேற்ற அடிப்படையில் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அடிப்படையில் மக்களுக்கு வந்து அனைத்து தரத்திலையும் வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கிற விதத்தில் நீ எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணலை அப்படின்னா உன்னை ஆட்சியில் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மட்டும் இப்போ இந்தியா நகர்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பிஜேபி கூட்டணி வந்து இன்னைக்கு ஆட்சியில் வந்து இருந்தாலும் கூட அவர்களால் எஃபிஷியண்டாக எல்லா விஷயத்திலையும் ஆட்சி பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இந்த டென்ஷன் எத்தனை நாளைக்கு போகுது, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லீடர்ஷிப் கிரைசிஸ் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. ஒருவேளை இப்போ மெஜாரிட்டியாக ஜெயிச்சதுனால மற்ற விஷயங்களெல்லாம் அடக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் மோடி அதானி போன்ற அந்த ஊழல் விவகாரம் இன்னும் மக்கள் மத்தியில் பெருசாகும். ஆனால் 2014 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், ஊழல் விவகாரத்தில் வந்து மக்கள் பெரிய அளவுக்கு இது பண்ணலை அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை போன்ற விஷயங்களை வந்து ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி சரியாக அட்ரஸ் பண்ணலைன்னா ஆட்சியை விட்டு அகற்றிடுவோம் அப்படிங்கிறதுல மட்டும் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஒரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த அரசியல் சூழ்நிலைகள் வந்து மாறி இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் ஹேமந்த் சோரன் பெற்ற வெற்றிக்கு பின்னாடி அவர் மகளிருக்கு அந்த கொடுத்த அந்த உதவித்தொகை அவர் அதிகரிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த விஷயம்தான் வந்து அந்த மாநிலத்தில் வேலை செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் ஏக்நாத் ஷிண்டே வந்து அவர்கள் வந்து தீபாவளிக்கு பெண்களுக்கு கொடுத்த அந்த
உதவித்தொகையாக இருக்கட்டும், பரிசு தொகையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உதவித்தொகை 1500 2100 ஏற்றி கொடுப்போம்னு சொன்ன விஷயமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மகாராஷ்டிர மாநிலம் முழுக்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் தொகுதி வாரியாக களத்தில் இறங்கி வேற லெவலில் வேலை பார்த்துருக்குறாங்களாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 crore மேலே வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவர்கள் வெற்றி பெற்றாதான், அவர் ஒருவேளை தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ரெண்டு பேருக்குமே இன்றைக்கு வாழ்வாசாவா போராட்டத்தில் தான் மாட்டியிருக்கிறாங்க, பாஜக அஜித் பவார் அப்புறம் ஏக்நாத் ஷிண்டே. ஸோ வேற வழி இல்லாமல் வெற்றி பெற்றாதான், ஆட்சியில் வந்து அமர்ந்தாதான் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல்கள் வழக்குகள் எல்லாமே வெளிவராமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டாங்க. மும்பை தாராவி ப்ராஜெக்ட் வேறு அதானிக்கிட்ட போயிருக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கிறாங்க ஒன்றியத்திலும் சரி மாநிலத்திலும் சரி. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பார்ப்போம் எப்படி அடுத்தடுத்த கட்டங்கள் போகுதுன்னு. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.